யாழ் எழில் இணையவழி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இலக்கிய அமுதம் நிகழ்விலே உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. நான் சக்குணம் சத்யதேவன். வாசிப்பு, புத்தகம், புத்தக வரலாறு போன்ற விடயங்களிலே ஆர்வமாக ஈடுபடுவோம். அந்த வகையிலே இன்று இலங்கையிலிருந்து வெளிவந்த ஒரு மிக முக்கியமான ஒரு நாவல் ஆசிரியரையும் அவருடைய இறுதியாக வந்த நாவல் பற்றின தகவல்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கிறேன். குறிப்பாக இலங்கையினுடைய இலக்கிய வரலாற்றில், இலங்கையினுடைய மேற்கு கரை, தமிழ் பேசுவதைய மேற்கு கரைன்னு சொல்லப்படுற மன்னார் பகுதியினுடைய பங்களிப்புகள் மிக குறைவாக இருந்து வருகின்றன. அண்மை காலமாக அதிலே ஒரு மாற்றம் வந்தது. அந்த மாற்றத்தை ஒரு முதிய வயதில் எழுத தொடங்கி, முதன் முதலாக எழுத தொடங்கிய ஒரு எழுத்தாளர் கவனக்குறிப்பவராக மாறினார். தோற்றுப்போனவர்கள் என்ற அவருடைய நாவலுக்கு இலங்கையினுடைய காலி நடைபெறுகின்ற ஃபெராரி ஃபெஸ்டிவலில் முதல் பரிசு வழங்கப்பட்டது. இந்த வருடத்துக்கான, கடந்த வருடத்துக்கான வடமாகாணத்தினுடைய சாகித்ய மண்டல பரிசு அவருடைய குஞ்சரமுந்தோர் நாவலுக்கு வழங்கப்பட்டது. அவர் பற்றின, அவருடைய நாவல் பற்றி தான் இன்று நாங்கள் பார்க்கறது. பங்காளியைச் சேர்ந்த சீமான் பத்திநாதன் பெர்னாண்டோ என்பது தான் அவருடைய பெயர். இதுவரைக்கும் அவர் 5 நாவல்கள் எழுதியிருக்கிறார். அவர் ஒரு அடிப்படையிலே அவர் ஒரு கூத்து கலைஞர். கூத்து சார்ந்த வாழ்வியல். அவர் ஒரு மீனவர். மீனவம் மீனவ தொழிலை செய்து கொண்டு கூத்துக்கலைகளிலே அதிகமான ஈடுபாடும் செய்யப்பட்டு கொண்டு வந்தது. அவருக்கு திடீரென்று ஏற்பட்ட, மூளையில் ஏற்பட்ட ஒரு நோய் காரணமாக இயங்க முடியாத நிலை ஏற்பட்டுச்சு. அந்த நிலையிலிருந்து மருத்துவத்தின் மூலம் குணமடைந்த பின் கூட அவரால் வந்து நடமாட்டங்கள் மிக வரையறுக்கப்பட்டதாக இருந்தது. அந்த நிலையிலே தன்னுடைய 60 வயதுக்கு பின்பே அவர் எழுத தொடங்கினார். இதுவரைக்கும் இலங்கை இலக்கிய சமூகத்தில் பதிவாகாத களமும் பதிவாகாத மொழியும் வழக்கும் அவருடைய நாவல்களிலே பதிவாக தொடங்கின. அதுதான் அவருடைய சிறப்பாக அமைகிறது. டிசம்பர் 64 கூத்து படித்த கதை, தோற்றுப்போனவர்கள், குஞ்சரமுந்தோர், திசையறியா பயணங்கள் என்று ஒரு தொடர்ச்சியான இந்த 5 வருடங்களிலே மிக கனதியான நாவல்களை அவர் தந்தார். அந்த வகையில் அவர் இறுதியாக செய்த நாவல் திசையறியா பயணங்கள். இந்த நாவல் 1980களின் பிற்பகுதி, 80களின் தொடக்கங்களில் மன்னாரனுடைய வங்காளியில் நடைபெற்ற மாற்றங்களை, அதனுடைய சமூக அசவியக்கங்களை பேசுகிறது. கிட்டத்தட்ட இலங்கையினுடைய போராட்டங்கள் அல்லது இனப்பிரச்சனைக்கான தோற்றுவாய்கள் தொடங்கிய காலங்களில் இந்தியாவோடு மிக நெருக்கமான தொடர்பு கொண்டிருந்த மேற்கு கரையின் வங்காள கிராமத்திலே இந்த போராட்ட எழுச்சிகள், பிரச்சனைகள் வந்து என்ன வகையான தாக்கங்களை ஏற்படுத்திச்சுது, அந்த சமூகம் அப்போது அது எவ்வாறு இருந்துச்சுது, அந்த சமூகத்துக்குள் இந்த பிரச்சனை ஏற்படுத்தின தாக்கத்தை இந்த நாவல் பேசுகிறது. தாய் தந்தையற்ற 3 சகோதரர்களை மையப்படுத்தி, அவர்களுடைய வாழ்க்கையை மையப்படுத்தி 80ஆம் ஆண்டில் நடைபெற்ற சம்பவங்களை, அந்த வட்டாரத்தினுடைய அக்கால வழக்கையும், அந்த காலத்தில் இருந்த சமூகத்தினுடைய அப்பட்டமான நிலைகளையும் ஒரு நேர்த்தியான கதை சொல்லல் முறை மூலம் அவர் திசேரியா நாவலில் காட்சிப்படுத்தியிருக்கிறார். அவருடைய, அவர் ஏற்கனவே கூத்துக்கலைஞராக இருந்தபடியால் அவருடைய நாவல்கள் எல்லாவற்றிலுமேயான சொல்லல் முறை என்பது ஒரு நாவல் படி நாவல் என்றதுக்கு அப்பாலே ஒரு திரைக்கதை போல ஒரு காட்சிப்படுத்துகள் மூலமாக அமைந்திருக்கிறது. சிறப்பான இந்த 3 சகோதரர்களிலே மூத்த சகோதரன், அவர் மூத்த சகோதரனுக்கும் தான் என்னுடைய கதாநாயகனாக வருகிறான். அந்த கதாநாயகன் இந்த இராணுவ கெடுபிடிகள் உள்ளாலும் தன்னுடைய சொந்த விருப்பங்களுக்கு உள்ளாகவும் எவ்வாறு வாழ்க்கையை எதிர்கொள்கிறான், அவனுடைய சகோதரர்களுக்கு என்ன நடக்கிறது,
இந்த போராட்ட குழுக்கள் அந்த மக்களுக்கு என்னென்ன வகையான உறவுகளை வைத்திருந்தார்கள், மக்களுக்கு அவர்களால் ஏற்படும் பாதிப்புகள், அவர்களுக்கு மக்களுடன் உறவுகள், இராணுவத்தினுடைய கெடுபிடிகள், இப்படி ஒவ்வொரு விடயங்களும் யதார்த்தபூர்வமாக புனைவேற்ற விதத்தில் யதார்த்தபூர்வமாக காட்சிப்படுத்திருக்கு. இதுக்கு புறம்பாக சமூகத்திலே நிலவுகின்ற பிற்போக்குத்தனங்கள் என்று இப்போது கருதப்படுகின்ற பல விடயங்களை அப்பட்டமாக அதை எந்தவித ஒளிவு மறைவும் இல்லாமல் ஏன்னா நிறைய துன்பங்களை சந்தித்த ஒரு சமூகத்துக்குள் அந்த துன்பத்தினூடாக கூட நாங்கள் அடைய முடியாத மாற்றங்கள் பற்றி இந்த நாவல் பேசுகிறது. அந்த பண்பாட்டு அசைவுகளை, பண்பாட்டினுடைய பெயர்வுகளை இதில் அடையாளப்படுத்தியிருக்கிறது. 80 தொடக்கங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி ஆயுத குழுக்கள் மற்றும் இராணுவ கெடுபிடி, அதனூடாக இந்தியா கிடம்பெயர்ந்து ஆபத்தான கடற்பயணங்களை மேற்கொள்ளுகின்ற அந்த மக்களுடைய அனுபவம் வரைக்குமான ஒரு காலப்பகுதியை மிக 100 பக்கங்கள் உட்பட்ட பக்கங்களுக்குள் மிக தெளிவாக வரையறுத்திருக்கிறார். இன்னொரு வகையிலே இப்பொழுது நாங்கள் பேசச்சிக்கப்படுற அல்லது சமூகத்தில் நிலவுகின்ற பேசா பொருளாக மறைந்திருக்கிற காதல் உறவு, திருமணத்துக்கு வழியான உறவுகள் போன்ற சமூக சிக்கல்கள், அந்த சிக்கல்களை தூண்டுவதில் தாதையர்ந்தையற்ற குழந்தைகள் எதிர்நோக்குகின்ற சிக்கல், மற்றது கணவனை இழந்த பெண்களுடைய சிக்கல், இந்த சமுதாயம் அவர்களை நடத்துகின்ற விதம், அந்த மாதிரி விடயங்களை கூட ஒரு பச்சாதாபமின்றி அல்லது நாங்கள் மறைக்கின்ற விஷயங்களை ஒளிவு மறைவின்றி அவர் வந்ததிலே வெளிப்படையாக முன்வைத்திருப்பார். அந்த உறவுக்கு நிலைகளினூடாக எங்களோட சமூகத்தினுடைய அழுக்குகளை அல்லது அசிங்கங்கள் என்று மூடி மறைச்சி கட்டு வைத்திருக்கிற விஷயங்களை வெளிக்கொண்டு அதனுடைய சாதக பக்கங்களை நோக்கி எங்களது பார்வையை திருப்புவதற்கான வாய்ப்பையும் இந்த நாவலிலே அவர் ஏற்படுத்தியிருக்கிறார். இந்த நாவல் எங்களுக்கு எந்த விதமான நேரடியான புத்திமதிகளையோ வழிகாட்டல்களையோ செய்யாவிடனும் குறிப்பாக மேற்கு கரையினுடைய இலங்கை தமிழ் பிரதேசத்தினுடைய மேற்கு கரையாக இருக்கிற மன்னார் பிராந்தியத்திலே குறிப்பாக வங்காள கிராமத்தினுடைய சமூகத்தையும், 80 சமூகத்தையும், அது இந்த போராட்டத்தில் மிகவும் கவனப்படுத்தப்படாமல் இருந்த அந்த பகுதி வந்து போராட்டத்தினால் ஏற்படுத்தப்பட்ட விளைவுகளையும் சூழல்களையும் இந்த நாவல் உள்ளபடியே நாம் புரிந்து கொள்வதற்காக காட்சிப்படுத்தியிருக்கிறது. அந்த 3 சகோதரர்களுடைய வாழ்க்கை, அந்த வாழ்விலே வந்து மன்னார் அந்த கிராமங்களில் இருந்த கத்தோலிக்க மதகுருனுடைய பங்கு, அந்த மதகுருக்கு இராணுவத்தார் அந்த மதகுரு நடத்துகின்ற கெடுபிடிகள் போன்ற விடயங்களை சொல்லிக்கொண்டு இளைஞர்களுடையதும் மக்களுடையும் பாடுகளை சொல்கிற அதே நேரம் இந்த கதாநாயகனுக்கு தனது மாமி முறையான உடன் ஏற்படுகின்ற நெருக்கம், தன்னுடைய மச்சால் மீதான அவருடைய மச்சாலுக்கு இவர் மீதான காதல், இவருக்கும் அவர் மீதான ஒரு ஈர்ப்பு இருந்தது. ஆனால் அதுக்கு வெளியேவாக சாராயம் வைக்கிற தன்னுடைய மாமியார் மீது அவருக்கு ஏற்படுகின்ற ஈர்ப்பு அல்லது தொடர்பு, தவிர்க்க முடியாமல் தொடர்கின்ற தொடர்பு, இந்த கிராமத்தை விட்டு இந்தியாவுக்கு இடம்பெயர்ந்து செல்வதற்கான ஆயத்தம், அந்த முன்னாயத்தங்களினூடாக அபாயமான கடற்பயணங்கள், அந்த கடற்பயணங்களில் நடக்கின்ற அவலங்கள் என்பவற்றை அவர் தெளிவாக காட்சிப்படுத்தியிருக்கிறார். சீமான் பத்திநாதனை பொறுத்தவரை அவருடைய எல்லா நாவல்களுமே நான் ஏற்கனவே குறிப்பிட்டது மாதிரி கடற்கரையோர மீனவர் சமூகத்தினுடைய வாழ்வியலை பேசுவது, அதில் நாம் ஒரு கிளிசையாக அல்லது மிக அந்த புனைவுக்குட்பட்ட அல்லாமல் அந்த சமூகங்களுடைய வாழ்வு கூறுகளை ஒரு இனவரவியல் ரீதியில் அவருடைய பண்பாடு, வழக்க வழக்கங்கள், சடங்குகள், மொழி, இந்த விடயங்கள் எல்லாவற்றையுமே, உணவு உட்பட எல்லா விஷயங்களையுமே அவர் செய்திருக்கிறார். அவருடைய இந்த 5 நாவல்களுமே ஒரு தொடர்ச்சியை கொண்டிருப்பவை. அவை கிட்டத்தட்ட 1940 1980 வரைக்குமான அவருடைய சமகால சமூகத்தினுடைய அந்த பிராந்தியத்தினுடைய கதையை நாம் உள்ளபடி தெரிந்து கொள்வதற்காக கூறுவதற்கு முயல்பவை. அந்த வகையிலே தான் திசையறியா பறவைகளிலே வந்து போரினுடைய மிகப்பெரிய அவலமும், அந்த நாங்கள் கவனத்தில் எடுக்காமல் இருந்த
ஒரு பிரதேசத்தினுடைய சமூகத்தினுடைய சிக்கல்களும் அவலங்களும் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன, காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த நாவலை படிக்கும்போது நாங்கள் எமது கடந்த கால தொடர்பாகவும் மனிதர்கள் தொடர்பாகவும் சமூகம் தொடர்பாகவும் எம் மத்தியிலே எமக்குள்ள புரிதல்களிலிருந்து ஒரு விதமான படிப்பினைக்கோ புரிந்து கொள்ளலுக்கோ செல்லக்கூடிய வாய்ப்புகளை அவர் ஏற்படுத்தி தந்திருக்கிறார். ஒரு அற்புதமான மொழியையும், அதாவது கிராமிய யதார்த்த வழக்குகளை வழக்காறுகளை அவர் மிக இயல்பாக அதிலேயே கையாண்டிருக்கிறார். அது வந்து ஒரு மிக முக்கியமான அம்சம். ஒரு கிராமத்தை வந்து நீங்கள் எழுதப்பட்ட கட்டமைக்கப்பட்ட மொழியிலே அவருக்கு உலகத்துக்கு காட்சிப்படுத்த முடியாது. ஒரு கிராமத்தான் பேசுகின்ற மொழி, இப்போ வந்து நான் கதைச்சு கொண்டிருக்கிற ஒரு செழுமைப்படுத்தப்பட்ட ஒழுங்குபடுத்தப்பட்ட மொழி வழக்காக இருக்காது. ஆனால் இந்த நாவலிலே வந்து நீங்கள் அந்த உண்மையான கிராமத்தை தரிசிக்க முடியும். அதே நேரம் கிராமத்தினுடைய பெண்களுடைய தைரியத்தையும், அவர்கள் சிக்கல்கள் கூடாக அவர்கள் தவிர்க்க முடியாமல் எடுக்கின்ற நிலைப்பாடுகளையுமே வந்து ஒரு பகுதியாக இதில் சொல்லி கொண்டு போவார். இப்போ இப்படி நாங்கள் இந்த சின்ன புத்தகத்தினுடைய விரிவான பல கூறுகளை அடுக்கிக் கொண்டே போக முடியும். வாய்ப்பு உள்ளவர்கள் இலங்கையினுடைய மிகச்சிறந்த நாவல் அனுபவத்தை பெறுவதற்காக சீமான் பத்திநாதனுடைய நாவல்கள், சீமான் பத்திநாதன் பெர்னாண்டோனுடைய நாவல்கள் மிக உபயோகமானவை. அதிலும் குறிப்பாக இது வந்து நான் ஏற்கனவே திசையறியா பறவைகள் அவருடைய 5வது நாவல். இந்த நாவல் எங்களுக்கு மிக நெருக்கமான 80களுடைய கால சொல்களை சொல்கிறது. வாய்ப்புள்ளவர்கள் அவசியம் வாங்கி படிக்குமாறு உங்களுக்கு சிபார் செய்கிறேன். நன்றி, வணக்கம்.